இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு தடவை இந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க. வாங்க ஒரு கடாய் வச்சுக்கலாம், ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 வெள்ளைப்பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 4 வரமிளகாய் போட்டுக்கலாங்க, 3 தக்காளி பழம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க, 2 பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம் போட்டுக்கலாம், 1/2 சிறு தேங்காய் போட்டுக்கலாங்க, 3 டீஸ்பூன் போட்டுக்கடலை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க, நல்லா தக்காளி சுருண்டு வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த குருமா இட்லி தோசைக்கெலாம் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சட்னி சாம்பாரே செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வதக்கி ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாங்க. ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க, 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிக்கலாங்க. நல்லா 5-6 கொதி வர விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட்டோம்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட இட்லி சுட்டு இதை வந்து நல்லா மேலே ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது, நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.